ஹலோ, இது வந்து குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் பின்னாடி இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியா. பாருங்க, இயற்கை எழில் கொஞ்சும் இடத்துல அழகழகான காட்டேஜஸ் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளில் இருக்கிற ஸ்தல விருட்சம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி செடிகள், ஓகேங்களா? ஸோ இந்த செடியில் தான் வந்து குறிஞ்சி மலர் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். லாஸ்ட்டாக வந்து 2018 குறிஞ்சி மலர் பூத்துச்சுன்னு சொன்னாங்க கொடைக்கானலில். ஸோ அடுத்து வந்து நமக்கு 2030 தான் வந்து பூக்கும், 2030. ஸோ அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணோம். கொடைக்கானல் மலைகள் வந்து அழகான நீல குறிஞ்சி மலர்களோட பட்டாடை உடுத்தி பார்க்கறதுக்கு. இந்த கோவிலில் வந்து லீலாவதி ராமநாதன் இருக்காங்க இல்லையா, ஃபவுண்டர் ஆஃப் திஸ் டெம்பிள். அவங்க வந்து இந்த மலர்களை முக்கியமாக பூக்கிற சமயத்தில் வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாம் இப்போ வந்து செட்டியார் பார்க்குன்னு சொல்லிட்டு குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள்லேருந்து திரும்பி வர வழியில் நாம் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அழகான பார்க் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு. ஸோ பாருங்கள், நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு. ஸோ வி ஆர் அட் த என்ட்ரன்ஸ். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போய் ரசிக்க வேண்டியது தான். ஸோ வாங்க, நான் வந்து பார்க்கை சுற்றி காமிக்கிறேன்.
குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் போயிட்டு திரும்பி வர வழியில் செட்டியார் பார்க்கில் ஒரு பிரேக் எடுத்தாச்சு. ரம்யமாக இருக்குங்க, செம்ம அப்படியே பச்சை பட்டாடை விரித்த நிலப்பரப்பில் உட்காந்துட்டு அப்படியே பார்க்கை ரசிச்சுட்டு இயற்கை ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ் டு பி இன் த லேப்ஸ் ஆஃப் நேச்சர். ஸோ நீங்கள் எல்லோரும் அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இட்ஸ் வெரி குட் ஃபார் பாடி, மைண்ட் அண்ட் சோல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர்.